ஹாய் எம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலில் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு தகவல். தமிழகத்தில் இருக்கிற எல்லாரையுமே முட்டாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய விளம்பரங்களை பற்றின ஒரு பதிவு. அதாவது, சர்க்கரை அதிகமாக சாப்பிடக்கூடாது, அயோடின் உப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும், ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 2 தேக்கரண்டி எண்ணெயை தினமும் குடித்தால் உடலுக்கு நல்லது, ஆயில் புல்லிங் எடுக்கணும், காம்ப்ளான் குடித்தா நல்லா வளரலாம், ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா பிள்ளைங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, புத்தி கூர்மையாக இருக்கும், நல்லா படிக்கலாம், கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு உபயோகப்படுத்தினா கூந்தல் ஆரோக்கியமாக அடர்த்தியாக இருக்கும், இன்னும் நிறைய விளம்பரங்கள், பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, 2 நிமிடத்தில் சமைத்திடலாம் நூடுல்ஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாமே வந்து நம்மளை நாம் ஏமாற்றிக்கொள்ளும் விளம்பரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தலைமுறையை காக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டிவியை ஆன் பண்ணிட்டா செய்தியில் ஆரம்பித்து நைட்டு நம்ம ரிட்டர்ன் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தகவலும் இன்றைக்கி தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்துட்ருக்கோம். அதுவும் விளம்பரங்களின் இடைவெளியில் அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. ப்ரோக்ராமுக்கு நடுவில் விளம்பரம் கிடையாது, விளம்பரங்களின் இடைவெளியில் தான் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சரியாக டிவி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு 13 நிமிடத்திற்கு ஒரு முறை விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் சொன்ன அந்த எல்லா டாப் மோஸ்ட் விளம்பரம் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த பன்னாட்டு விளம்பரங்கள், பன்னாட்டு நிறுவனங்களுடைய விளம்பரங்களில் நம்மளை ஈஸியாக வந்து அடிமையாக்கி ஏமாற்ற முடியும் என்றால், நம்ம ஒரு உயர்நிலை பள்ளியில் படித்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் மூலமாக +1 +2 முடித்து அதுக்கப்புறம் காலேஜ் போய் UG PG முடித்து இதெல்லாம் முடித்து நம்ம கல்வி கற்றதோட பயன் என்ன? இந்த விளம்பரங்களை பார்த்து ஏமாறுறதுக்கா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த விளம்பரத்தை வந்து கண்டினியூவாக ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு 60 to 70 முறை ஒரு விளம்பரத்தை ரிப்பீட்டடாக போடுறாங்க. நூடுல்ஸ் விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நூடுல்ஸ் விளம்பரம் வந்துருக்கு. ஒரு நெய் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலுக்கு இடையில 4 டைம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சேனலில் குறைஞ்சது 20 சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த நெய்யை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விளம்பரங்கள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம படித்து என்ன பயன், இல்லை அனுபவத்தோடு இருந்து என்ன பயன்? நம்ம ஊரில் விளையிற நிலக்கடலையை வந்து சாப்பிட்டா ஆண்மை குறைபாடு ஏற்படும் அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வதந்தி செய்தி பரவுச்சு. அது யாருக்கு தெரியும் தெரியல. அந்த செய்தி வந்த உடனே அதுக்கப்புறம் நிலக்கடலை சாப்பிட்ற மோகம் நம்மளை விட்டு பிரிந்து சென்றது. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாதாம் பிஸ்தா அது சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். பாதாம் பிஸ்தாவை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அந்த இடைவெளியில், அதாவது நம்ம பாதாம் பிஸ்தாவை வந்து வாங்கணும் இல்லையா, அந்த கேப்பில் இந்த கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, அது எல்லாமே நம்ம ஊரில் அதிகமாக ஸ்டாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மொத்தமாக தேங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒட்டு மொத்த நிலக்கடலையும் உலகின் மிகப்பெரிய சாக்லேட் நிறுவனம் அதை ஒரு குறைந்த விலைக்கு அள்ளி சென்றது. ஏன்னா அதை தான் நம்ம யாருமே யூஸ் பண்ணலையே. அப்போ மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகுனா ரேட் டவுன் ஆகும். ரேட் டவுன் ஆகிறதுக்காகத்தான் இந்த மந்தி கார்ப்பரேட்டோட பிளானில் அது குறைந்த விலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிஸ்தா பதித்த சாக்லேட்டுகள் விற்பனைக்கு பதிலாக நம்மளுடைய நிலக்கடலை பதித்த சாக்லேட்டுகள் அமோக விற்பனையாக வெளிநாடுகளில் தொடங்கியது. ஏனென்றால் நிலக்கடலையுடைய அருமை வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நிலக்கடலை உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, ஒரு அருமையான உணவுப் பொருள், ஒரு உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய பொருள்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி தான் சில வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அரிசியை அதிக அளவு சாப்பிட்டோம்னா சுகர் வந்துடும், சர்க்கரை வந்துடும் சொல்லி நம்மகிட்ட தகவலை பரப்பி, அது யாருமே அரிசியை சாப்பிடாத அளவுக்கு அரிசியை ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிட்டோம், கோதுமையை பூராமே வாங்கி அரைச்சி 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 சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அரிசியை சாப்பிட்டா சுகர் வரும்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலுமே கிடையாதுங்க. அதோட பின்விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு அதிக விலைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் மேலை நாடுகளுக்கும் அரிசியை
எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கணும்ல, அப்புறம் எப்படி அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி அரிசி போகுது? உண்மையாகவே நமது உடலில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் உணவு எது தெரியுமா? மைதா. இந்த மைதா தான் நம்மளுடைய உணவில் சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம அதை விட்டுட்டு அரிசியை பிடிச்சி தள்ளிட்டோம். அதே மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொன்னார்னு சொல்லி பூஸ்டாக வாங்கி குடித்தோம். ஆனால் அதில் என்னங்க இருக்குது, அதில் என்ன முக்கியமான ப்ராடக்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மக்காச்சோளமும் கேப்பையும் தான் அதில் போட்டு இன்க்ரீடியன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. சரி, இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம தோனி வந்து சொல்கிறாரு பெப்சியை குடித்தோம். ஆனால் உண்மையான இளநீரில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இன்றைக்கி வரக்கூடிய எந்த குளிர்பானங்கள்லையும் கிடையாது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்து நம்ம அந்த மோகத்துக்குள்ளே போக போக நம்மளுடைய தலைமுறையும் அதை பின்னோக்கி வந்து கொண்டிருக்கும். அதை நம்ம கவனமாக திசை திருப்பலைன்னா வாழ்க்கையுடைய சுகாதாரம் கெட்டுவிடும். மருத்துவ குணங்கள் நிறைந்த இளநீர், மருத்துவ குணம் நிறைந்த அரிசி உணவு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே மருத்துவத்தோட தொடர்புடைய உணவுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் இழந்துக்கிட்டு இருந்தோம்னா, இழந்துட்டுருக்கோம் ஏமாந்துட்டுருக்கோம்னு நினச்சோம்னா, கடைசியில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சினிமாவிலையும் டிவியிலையும் கிரிக்கெட்லேயும் மூழ்கிடுவோம். கடைசியில் நம்மளை நம்ம இழந்தது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளையும் நாம் இழந்து விடுவோம். இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். விளம்பரங்களில் வரும் உணவுகள் அவர்களின் முன்னேற்றத்திற்கான விளம்பரமே தவிர, நீங்கள் கவனமான உணவை எடுத்துக்கணுன்னா தயவு செய்து உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு வெளியில் வராதிங்க. 2 நிமிஷத்தில் சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் வந்து என்றைக்கு கண்டுபிடிச்சாங்க? நம்ம பரம்பரை பரம்பரையாக அரிசியை சாப்பிட்ருக்கிற பரம்பரை. அந்த அரிசியில் வந்து சுகர் இருக்குன்னா நம்ம தாத்தா பாட்டிக்கு சுகர் இருந்திருக்கணும், அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்கணும். யாருக்குமே இல்லாமல் இப்போ நமக்கு மட்டும் எப்படி சுகர் வருது, பிறந்த குழந்தைக்கு எப்படி சுகர் வருது, இதெல்லாம் வந்து அரிசியால் அல்ல அப்படிங்கிறத உங்கள் மனதில் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். அதாவது இன்னொன்று கடைசியாக நான் சொல்லிக்கிறேன், மதுக்கடைகள் அதிகரிப்பது மட்டும் ஒரு நாட்டின் தீங்கு அல்ல, மருத்துவமனைகள் அதிகரிப்பதும் ஒரு நாட்டிற்கு தீங்கு தான். அது தீங்கின் அடையாளம். இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வட்டத்திலையும் தாலுக்காவிலையும் நீங்கள் பிறந்தப்போ இருந்த மருத்துவமனையை விட, அதாவது நீங்கள் பிறந்தப்போ இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ் விட, இப்போ உங்கள் குழந்தை இருக்கிற இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் வெளியில் போய் பாருங்கள், எத்தனை ஹாஸ்பிட்டல் உங்கள் ஏரியாவில் அதிகமாகிருக்கு, எத்தனை மதுக்கடைகள் அதிகமாகிருக்கு. இதெல்லாம் எதற்காக? நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கே. நம்ம சுகாதாரம் மிக்க உணவுகளை உண்ண வேண்டும் அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தில் என்றைக்குமே குறைகள் இல்லை அப்படிங்கிறத தெரிய வைக்க தான் இந்த வீடியோ. விளம்பரங்கள் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வியாபார நோக்கத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு காணொளி. அதை நம்ம வாழ்க்கைக்காக எடுத்துக்கொள்ளணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.